ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकरो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां अङ्कनिडुमतिल्पुणिसूळयुत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி என் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணு நாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல், இன்று ஒரு இறைச்சொல் என்ற இன்றைய அனுபவமாக உலகமுண்ட பெருவாயா, உலகமுண்ட பெருவாயா என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். நம்மாழ்வார் ஆர்வமெல்லாம் ஒருங்கு திரட்டி பரமபத தளவும் கேட்கும்படி கூப்பிடுகிறாராம். மறுகாலின்றி மாயோன் உனக்கே யாழாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே. இப்படி தொண்டர் 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 சடகோபன் எம்பெருமானுக்கே கேட்கும்படி கூப்பிடுகிறாராம். அப்படியும் முகங்காட்டாமையினாலே தடவுபட்டு, எனவே வைகுண்டத்தையே கேட்கும்படி கூப்பாடு இடுவதை விட அவதாரங்களாகிய ராமகிருஷ்ண அவதாரங்கள், அதிலும் முக்கியமாக ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிரத்யட்சமாக நேரடியாக கண்ணுக்கு இலக்காகவும் இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே நித்தியசூரிகள் நித்திய சம்சாரிகள் தேவர்கள் அத்தனை பேரும் அங்கே வருவதனாலே விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு என்பதனாலே இந்த திருவேங்கட முலையிலே சரணாகதி பண்ணுகிறார். உலகமுண்ட பெருவாயா உலகில் கேட்டி அம்மானே, உலகமுண்ட பெருவாயா உலகில் கேட்டி அம்மானே, நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நெடியாயடியே ஆறுகிறே, நிலவும் சுடர் சோழி மூர்த்தி நெடியாய் அடியே திலதமுழ காய் நின்ற திருவேங்கடத்தின் பெருமானே, குலதுள்ளடியே முனப்பாதோ கூடுமாறு கூறாயே, உலகமுண்ட பெருவாயே. உலகங்களையெல்லாம் அமுது செய்த பெருவாயை உடையவனே ஆழ்வார் கேட்கிறார். அப்படியானால் உலகமாகவே உன் வாய் அவ்வளவு பெரியதான் கேட்கிறார். உழப்பில் கீர்த்தி அம்மா, உன் புகழை சொல்ல 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 அது முடிவில்லாத புகழாக இருக்கிறது. நிலவும் சுடலொடி மூர்த்தி நெடியாயடியே நாருயிரே, அகத்திலே அகமே தித்திப்பாயின்னு சொல்வாரே, நீ உலகுக்கெல்லாம் திலகமாக இருக்கிறாய், எனவே உனக்கு அடிமைப்பட்டிருப்பவனாக ஆவேன், உனது திருவிழனை சேரும்படி எனக்கு அருள வேண்டும் என்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நீ என்ன செய்கிறாய், அசுரல் குலத்தை எல்லாம் நீராக்கினாய், நீ கூறாக்கி நீராக்கினாய், அப்படிப்பட்ட நீ தெய்வ கோமான், என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா, ஆராவன் பினடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே, சேரா துணை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே. செந்தாமரைகள் சிவந்த தீயைப் போல மறந்து இருக்கக்கூடிய அற்புதமான சேரு நிரம்பிய துணைகளை உடையவனே, நான் எப்படிப்பட்டவன், ஆராவன் பினடியேன், எத்தனையோ பெயர் தன்னை சொல்லிக் கொள்வார், இங்கே தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொள்கிறார் நம்மாழ்வார். ஆராவன்பினடியே
அதாவது குறிப்பிடப்பட்ட சுனைகளிலே நீர் வற்றினாலும் வற்றும், என்னுடைய அன்பு வற்றாது, எனவே ஆறாவன்பினடியேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லவில்லை, வண்ணம் அருள் கொள்ளணி மேக வண்ணமாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமரோர் அதிபதியே தென்னல் அருவி மணி பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தே அருவி திருவேங்கடம் என்று சொல்வார்கள். அப்படி பொன்னையும் மணியும் அழித்துக் கொண்டு வரும் அருவியாம். அண்ணலே உன்னடி சேர் அடியேற்கு ஆவா என்ன தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து. அது மாதிரி அடியின் விஷயத்திலே இறங்கி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். வண்ணம் அருள் கொள்ளணி மேக வண்ண அருள் வண்ணம் கொள் அருள் தானே வடிவெடுத்தபடி என்கிறார். பிரபத்தே தங்கிரிம் பிராயக சீனிவாசானு கம்பய அல்லது இங்கே மருள் என்று சொல்லி கண்டார் நெஞ்சை மயங்க பண்ணக்கூடிய என்றும் வண்ண மருள் கொள்ளணி மேக வண்ண அது மட்டுமா மாய அம்மானே அருமையான விளையாடுகளை உடையவனே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லுகிறார், எம்பெருமானே ஆவாவென்னாதுலகத்தை அலைக்கும் அசுரர்வானாள் மேல் தீவாய்வாளி மழை பொழிந்த சிலையா அசுரர்வானாள் மேல் அசுரர்களை முடிப்பதற்காக தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா எய் வண்ணவின் சிலையே துணையாய் கொண்டு தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார்கடல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புணராயே பூவார்கடல்கள் அற்புதமாக இங்கே அந்த தொடரை கவனிக்க வேண்டும். பூவார்கடல்கள் திருவேங்கடத்தானே அருவினையேன் பொருந்துமாறு புணராயே. எனக்கு ஒரு வழி தனியாக ஏற்கனவே சொன்ன கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் மற்ற யோகங்கள் எல்லாம் மற்ற வழிகள் எல்லாம் எனக்கு முடியாது, எனக்கென்று ஒரு வழியை சொல்லுன்ற பூவார்கடல்கள் பொருந்துமாறு பூவாறு கடல்கள் என்று சொல்லும் பொழுது திருவேங்கடத்தை எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது பூவாள் கடல்கள் என்றும் திருவரங்கத்து அழகிய மணவாளனை சொல்லும் பொழுது திருப்பொழிந்த சேவடி என்றும் கட்சியிலே உள்ள அருளாளர் பெருமாளை சொல்லும் பொழுது துயரறி சுடரடி என்று சொல்வதும் மரபு என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே திருவேங்கட மலையிலே உள்ள திருவேங்கட பெருமானை வேங்கடம் வேங்கடம் என்பதனாலே செழியாக வல்கிணர்கள் தீர்க்கும் திருமால் என்பதனாலே தன்னுடைய வினைகளை தீர்த்து திருவடிகளை அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான பாசுரம், தமிழ் அன்பர்களுக்கு ஒரு பெரிய விருந்து இது. ஒரே ஒரு எழுத்தை மாற்றி அற்புதமாக இங்கே சொல்லுகிறார். புனரா நின்ற மரமேழின் எய்த ஒரு வலவாவோ புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ புனரா நின்ற மரமேழின் எய்த ஒரு வலவாவோ புனரா நின்ற மரமேழின் எய்த ஒரு வலவாவோ புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. அழ்வார் பெருமான் எம்பெருமானுடைய அத்தடித்த கடனால் சாமர்த்தியம் சொல்லக்கூடிய அற்புதமான விளையாடல்களை பற்றி செந்தமிழே பைந்தமிழே அழகாக பேசுகிறார். புனரா நின்ற மரமேள் புனரே நின்ற மரம் இரண்டு. புனரா நின்ற மரம் என்று சொல்லும் பொழுது ஏழு மரங்கள் விலகி விலகி இருக்கின்றன. சுக்ரீவனாலே ராமனுக்கு வைக்கப்பட்ட தேர்வு பரீட்சை, அதிலே ஏழு மராமரங்களை துளைக்கிறான். அதுவும் இரண்டாவது தடவையாக பரீட்சை, ஒரு தடவை எலும்புக்கூடு துந்துவி எலும்புக்கூடைக்கு பரீட்சை வைத்து அதிலே வெற்றி பெற்ற பின்னும் மறுபடியும் மீண்டும் எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாகையினாலே புனரா நின்ற மரமேழின் எய்த ஒருவில் வளவாவோ. அடுத்து
கிருஷ்ணாவதாரத்திலே புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ ஒரு சகடமுடைய ஒரு காலோ துணந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன புனரே நின்ற மரமிரண்டின் மருத மரங்கள் இரண்டு இரட்டையாக சேர்ந்திருந்தது. நலகோபன் மணிகிரீவன் சாபம் தீர்ப்பதற்காக இடுப்பிலே கட்டப்பட்ட கயிறோடு தாமோதரனாக அங்கே முட்டித்தேய நடந்து சென்றான். அப்படிப்பட்ட முதல்வாவோ திணறார் மேகம் என களிறு, மேகம் போன்ற களிறு, களிறு போன்ற மேகம் திருவேங்கட மலையிலே சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சாங்க துணபாதம் சேர்வதடியே என்னாலே ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம். அந்த மலை மேலே எம்பெருமான் வில்லோடு இருக்கிறேயே, என்னை உன்னுடைய திருவள்ளையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எம்பெருமானே அதற்கு காலம் நினைக்க வேண்டாமா, என்னாலோ நாம் மண்ணளந்த இணை தாமரைகள் காண்பதற்கென்று எல்லோரும் வந்து தேவர்கள்லாம் வருகிறார்கள், 33 கோடி தேவர்களும் வருகிறார்கள், அஷ்டவசுக்கள், ஏகாச ருத்ரர்கள், துவாச ஆதித்யர்கள், அப்படி தேவதைகள் அத்தனை பேரும் அங்கே வருகிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள், மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னான் நான் எய்தி என்னாலும் அடிக்கண் அடிகேன் மேவுவதே. இங்கே அருமையாக எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ணும் பொழுது அடியேன் மேவியமர்கமுதே இமயோரதிபதியே கொடியாடுபுள் உடையானே கோடக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர்மருந்தே திருவேங்கடத்தின் பெருமானே தொடியாள் பொழுதும் உன் பாதம் காண நோலாது ஆற்றே. பேரு தப்பாது என்றாலும் கழிக்க முடியாதனாலே பேசுகிறார் ஆழ்வார். நோலாதாற்றே நுணபாதம் எம்பெருமானே உள்ள திருவடிகளே வேறு எந்த உபாயமும் பலிக்காதென்று தெரிந்து நீலார் கண்டத்து அம்மானும் நிலைநாள் முகனுந்திரனோ சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே. தேவர்களெல்லாம் நீலகண்டனும் இந்திரனும் மனைவாளர்களோடு வந்து உன்னை வணங்கி நீயே உபாயம் நீயே உபேயம் என்று உன்னிடத்திலே மயங்குகிறார்களே, நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா, மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போல வாராயே வந்தாய் போல வாராதாய் வாராதாய் போல் வருவானே. மாலாய் மயக்கி என்று சொன்னதினாலே எப்படி மயக்குகிறானாம் மனதினாலே எம்பெருமான் நினைத்து உருகி அழுது தொழுது ஆனந்தம் அந்தரியாமித்துமாக பகவானை நினைந்து ஆனந்தமாக இருந்து கண்ணை திறந்தால் அங்கே இருக்க மாட்டானாம். வந்தாய் போல வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோளமுதே என துருவினே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய்திருவெங்கடத்தானே. திருவெங்கடமலை இன்று கூட பகல் இது இரவு இது என்று தெரியாமல் அந்த மணி விளக்குகள் அங்கே சொல்லுகிறார் சிந்தாமணிகள் பகல் அல்லை பகல் செய் இரவை பகலாக்கக்கூடிய அழகான மணிகள் உடைய திருவேங்கடத்தானே உன் பாதம் கூடுமாறு அகலகிலே நிறையுமே. அற்புதமான பாசுரம் அகலகிலே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அகலகிலே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடைய என்னை அழ்வானே நிகரில் அமர முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே நுணடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை நிலகனோ கமலாயதலோச்சனலோகபதே விஜயீ பவ வேங்கட சைலபதே தத்வச்சஸ்திர நித்யவாசிலசிகம்
சாந்தி சம்வர்தினி மகளகில்லே நிறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மாறுபார். இங்கே எம்பெருமானை பற்றி பேசிக் கொண்டு வந்த அவருடைய திருவடிகளே சரணாகதி பண்ண நம்முடைய ஆழ்வார் 9 பாடல்களிலே திருவடி வேண்டும், திருவடி வேண்டும், திருவடியிலே அடிமை செய்ய வேண்டும் என்று வேண்டியவர். இந்த பாடலிலே பிராட்டியை முன்னிட்டு அங்கே சரணாதி பண்ணுகிறார். பிராட்டி பூஷகார்த்தம் என்று சொல்வார்கள், அடைகிறாள், அறிவிக்கிறாள், கேட்கிறாள், கேட்கும்படி செய்கிறாள், தடையை அழிக்கிறாள், பக்குவப்படுத்துகிறாள். 6 வழிகளிலே இந்த ஆத்மாக்களை, ஜீவாத்மாக்களை எம்பெருமாட்டி எம்பெருமான் திருவடிகளிலே அறிவிக்கிறாள். அகலகில்லே நிறையும் என்று அதர் மேல் மங்கை ஊரை மார்பார். எப்படிப்பட்டவன் அவன்? நிகரில் புகழாய் உலகம் ஒன்று கூடையா என்னை ஆழ்வானே. அந்த புகழுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா. நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடைய என்னை ஆழ்வானே. நிகரில் அமர முனி கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே. நிகரில் அமர முனி கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே. புகழ் ஒன்றில் அடியேனும் அடிக்கீழ வந்து புகுந்தேனே. கைமுதலில் தன்மை, வேறு புகழற்ற தன்மை, அனன்ய கதித்தம், ஆகஞ்சின்னத்துவம் நாம் சொல்லி புகழொன்றில் அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உள்ளத்தினாலே, உரையினாலே, செயலினாலே கைங்கரியம் செய்து துவயத்தினுடைய பூர்வ கண்டத்தினுடைய அற்புதமான அனுபவத்தையும் அதனுடைய பலனையும் இங்கே இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வார் பெருமான். இந்த பதிகத்துக்கு பலனை சொல்லி தலை கட்டுகிறார். அடிக்கு அமர்ந்து புகுந்தடீர் வாழ்வில் என்று அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை பழன குருகோல் சடகோபன் முடிப்பான் சொன்னாயிரத்துள் திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவான் உள்நிலாவுவரே சர்வதன்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் ரஜேகன்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் இப்படி யாராவது சொல்லுவாராம். அவரே காட்டி கொடுத்து அவரே நமக்கு எல்லா விதமான பெற்ற தாயின் ஆயின செய்யும் என்று அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை. ஒப்பற்றவராக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடைய படனுக்குருவூர் சரகோபன் முடிப்பான் சொன்ன ஆயுதத்துள் சம்சார வாழ்க்கை பிறவி பெண்களால் நீந்துவர் நீந்தார் இரவனடி சேராதார் ஆகையினாலே முடிப்பான் பிறவி முடிப்பான் சொன்ன ஆயுதத்து திருவேங்கடத்துக்கு விபத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாகுவரே பிடித்தார் 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 பிடித்தார். சொல்லாலையும் பொருளாலையும் அல்லது எம்பெருமானுடைய திருவடிகளை ஈடுபட்டுள்ள அடியார் அடியார் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாகுவரே. வினாவின் கட்டேசம் நனாதோ நனாத சதாவின் கதேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேசம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச குன்றமேந்தி குழிமலை காத்தவன் அன்று ஞாலமலர்ந்த பிரான் பரல் சென்று சேர் திருவெங்கட மாமலை ஒன்றுமே தொழ நவினை ஓயுமே ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் கமமழிந்து தெளிந்திடுமே புமகள் நாதம் புரிந்து நன்மையை புன்மையென்னாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவேவானவர்கை தொழ வண்டி நமாத் வாய்த்தோலி சூர்வகுகாரண்யமே மங்களா சாசனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஸ்வரோகவைராச்சாரியை கிருத்தாயாத் மங்கள லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.